வல்லமை பெறணும் நான் சக்தி பெறணும் நான் சாதாரண மனுஷனாக வாழ முடியாது வல்லமையுள்ள மனிதனாக தேவன அறிக்கையிடுகிற மனிதனாக இயேசுவே ஆண்டவர் என்று உலகத்துக்கு சுட்டி காட்டுகிற மனிதனாக நான் மாற வேண்டும் நான் வாழ வேண்டும் நான் வளர வேண்டும் இயேசுவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம் ஜீவனுள்ள தேவனே இயேசு சுவாமி இந்த நேரத்திலே இந்த அருமையான வாலிபர்களை இங்கே ஒன்று சேர்த்த கிருபைக்காக கோடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே நாட்டின் பல பகுதிகளிலிருந்து இங்கு கொண்டு வந்திருக்கிற சேர்த்து இந்த சேர்ப்புக்காக இந்த கூடுகைக்காக கோடி நன்றி கர்த்தாவே இயேசுவே ஒவ்வொரு மகனையும் உன் பாதத்திலே காணிக்காக்குகிறேன் கர்த்தாவே இவர்களை எடுத்து நிறுத்தி ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறோம் இந்த ஜீவாத்மாவுடைய வல்லமை கடந்து வரட்டும் சுவாமி இயேசுவேயுடைய இருதயம் திறக்கப்படட்டும் உன் வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையும் இவர்களுடைய இருதயத்துக்குள்ளே இறங்கட்டும் கர்த்தாவே நூறு மடங்கு கோடி மடங்கு பலம் தரட்டும் சுவாமி இயேசுவே இந்த பிள்ளைகள் மீது உமது பிரசன்னம் கடந்து வரட்டும் உமது அக்கினி அபிஷேகம் கடந்து வரட்டும் உமது ஜீவாத்மாவுடைய வல்லமை இறங்கட்டும் சுவாமி இயேசுவே வார்த்தையை கொடுக்கவிருக்கிற இந்த அடிமையின் மீதும் கருணையாயிருந்து என்னையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் சுவாமி என்னை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும் ஹலலூயா ஹலலூயா ஹல்லேலூயா ப்ரைஸ் தி லார்ட் கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களே இந்த இறைச்செய்தியாக இளைஞனே விழித்தெழு இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிடு இளைஞனே விழித்தெழு இயேசுவே ஆண்டவர் என்று நீ அறிக்கையிடு Praise the Lord. Hallelujah. பிரியமானவர்களே ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய கடமையும் உரிமையும் என்னவென்றால் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிடுவது இயேசுவை போல பரிசுத்தமாக வாழ்வது ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய கடமை என்ன சொல்லுங்க பார்க்கலாம் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிடுவது இயேசுவை போல பரிசுத்தமாக வாழ்வது பேசுகிறோம் ஒன்னு கொரிந்தியர் 12:3 இப்படியாக சொல்லப்படுகிறது ஒன்று கொரிந்தியர் 12:3 தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர் அன்றி வேறு எவரும் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லவே முடியாது இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் வேதம் என்ன சொல்லுது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர் அன்றி வேறு எவரும் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லவே முடியாது இதை நீங்க அறிஞ்சிருக்கணும் சொல்லிட்டு புனித பவுல் சொல்கிறார் பிரியமானவர்களே இயேசுவே ஆண்டவர்னு சொல்லுங்க அறிக்கையிடுங்க அப்படின்னு சொன்னாலும் யாராலும் அறிக்கையிட முடியாது யாராலும் இதை சொல்ல முடியாது காரணம் என்ன நாம் பாவப்பட்டவர்கள் பரிதாபமானவர்கள் பாவிகள் ஆகவேதான் புனித பவுல் சொல்கிறார் நீ பரிசுத்தம் அடைந்தால் ஒழிய பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டால் ஒழிய அந்த பரிசுத்தரை பற்றி உன்னால் சொல்லவே முடியாது இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிட நீ விரும்பினால் இது உன் கடமை நீ செய்ய துணிந்தால் நீ பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட வேண்டும் செய்தோ பிரியமானவர்களே எனக்கு ஒரு மைக்கு கிடைச்சிருச்சு எனக்கு ஒரு பைபிள் இருக்குன்னு சொல்லிட்டு நான் கரங்களை வச்சு இயேசுவே ஆண்டவர் இயேசுவே ஆண்டவர்னு சொன்னாலும் அதனால ஒரு பயமே இல்லை இதை கேட்கிறவங்களுடைய மனசுல மகிழ்ச்சியும் சாந்தியும் சமாதானமும் வரவே வராது ஒரு எழுப்புதலும் வரவே வராது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து என்ன சொல்லியிருக்கிறார் உலகம் முழுவதும் போய் படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் உலகம் முழுவதும் போய் படைப்பிற்கெல்லாம் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிடுங்கள் என்ன சொல்லியிருக்காரு உலகம் முழுவதும் போய் நீ அறிக்கையிடணும் உலகம் முழுவதும் போய் நீ அறிக்கையிட வேண்டும் என்றால் நீ பரிசுத்தாவியால் நிரப்பப்பட வேண்டும் பிரியமானவர்களே அருணாதர் இயேசு கிறிஸ்து விண்ணகத்திற்கு எழுந்தருளி செல்கிறதுக்கு முன்னால அவர் தன்னுடைய அப்போஸ்தலர்களை பார்த்து
நான் விண்ணகத்திலிருந்து உங்களுக்கு உன்னதத்திலிருந்து வல்லமை உள்ள ஆவியை அனுப்பப்படுவோம் வரைக்கும், பரிசுத்த ஆவியால் நீங்கள் நிரப்பப்படும் வரைக்கும் இந்த நகரத்திலேயே தங்கி இருந்து ஜெபியுங்கள் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, அதன்படி அப்போஸ்தலர்களும் அன்னை மரியாளும் இன்னும் பலருமாக சேர்ந்து 120 நபர்கள் மேல்மாடி அறையிலே 10 நாட்கள் காத்திருந்து ஜெபித்தார்கள். எத்தனை நாட்கள் ஜெபித்தார்கள்? 10 நாட்கள் அவர்கள் காத்திருந்து ஜெபித்தார்கள். 10வது நாள் திருத்தூதர் பணி 2 அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள். வல்லமை உள்ள ஆவியானவர் அக்கினி நாட்கரூபமாக அந்த அப்போஸ்தலர் மீது இறங்கி வந்தார் என்று வேதம் கூறுகிறது. அது வரைக்கும் பயந்து நடுங்கி ஒடுங்கி அறையினுடைய கதவை பூட்டிக்கிட்டு உள்ளே இருந்த இந்த அப்போஸ்தலர்களும் மற்றும் பலரும் 120 நபர்களும் வல்ல சக்தியை பெற்றவர்களாக, அக்கினி அபிஷேகத்தை பெற்றவர்களாக வல்லமையோடு கடந்து செல்கிறார்கள். யாருக்கு அஞ்சி இருந்தார்களோ, யாருக்கு பயந்து நடுங்கி ஒடுங்கி கொண்டிருந்தார்களோ அவர்களை பார்த்து இயேசுவே ஆண்டவர், அவரால் அன்றி ஒருவராலும் நமக்கு மீட்பவரார், நமக்கு மீட்பு கொடுப்பவர் அவர்தான், இயேசுதான் ஆண்டவர், அவரே இரட்சகர், அவரே மீட்பர் என்று அறிக்கையிட்டார்கள். ஏராளமான மக்கள் மனம் திரும்பினார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் மனம் திரும்பினார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த அப்போஸ்தலர்கிட்ட வந்தார்கள். அவர்களுக்கு உடல் உள்ள ஆன்ம சுகம் கிடைத்தது. பிரியமானவர்களே, ஏராளமான மக்கள் இயேசுவே ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு நீங்கள் இந்த பணியை செய்ய போகிறீர்கள் என்றால், ஆண்டவர் உங்களுக்கு இந்த பணியை கொடுத்திருக்கிறார் என்றால், புனித பவுலானவர் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். நீங்களும் பரிசுத்தாவியால் நிரப்பப்பட வேண்டும். அப்படி பரிசுத்தாவியால் நிரப்பப்படும் பொழுது மாத்திரமே இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிட முடியும். நீங்கள் அறிக்கையிட்டாலும் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மீதும் இந்த வசனத்தை கேட்கிறவர்கள் மீதும் கடந்து வரும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்பிரியமானவர்களே, அருணாதர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்கும் மகா பெரிய ஒரு பணியை கொடுக்கிறார். மகா பெரிய ஒரு பாக்கியமான பணி. அது என்ன பணி? நான் தான் ஆண்டவர் என்று உலகத்துக்கு நீ போய் அறிக்கையிடு என்று சொல்கிறார். நீங்க பாருங்க, இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலே, இந்த தமிழ்நாட்டிலே ஏராளமான வாலிபர்கள் உண்டு, ஏராளமான வாலிபர்கள் உண்டு. இருந்தாலும் உங்களை மாத்திரம் வா மகனே, வா மகனே, என்னுடைய பணிக்காக வா அப்படின்னு சொல்லி உங்களைத்தான் பேர் விட்டு அழைச்சிருக்கார். எல்லாரையும் அழைச்சிருக்காருன்னு நினைக்காதீங்க. ஆக பிரியமான வாலிப தம்பிகளே, நாங்கள் ஏதோ வந்திருக்கிறோம், ஏதோ ஒரு தியானம் என்று நினைக்காம இந்த தியானத்தில் நான் வல்லமை பெறணும், நான் சக்தி பெறணும், நான் சாதாரண மனுஷனாக வாழ முடியாது, வல்லமையுள்ள மனிதனாக, தேவனை அறிக்கையிடுகிற மனிதனாக, இயேசுவே ஆண்டவர் என்று உலகத்துக்கு சுட்டி காட்டுகிற மனிதனாக நான் மாற வேண்டும், நான் வாழ வேண்டும், நான் வளர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, கனிதராத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படட்டும் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் கனி வர போற மரங்களா, கனிதராத மரங்களா சொல்லுங்க? கனி தர போற மரங்களா அப்படின்னா வாஞ்சையோட கேளுங்க. இறை செய்திய வாஞ்சையோட கேளுங்க. கேட்கிற ஒவ்வொரு வசனமும், ஒவ்வொரு வார்த்தையும், ஆண்டவரே இது எனக்கு, ஆண்டவரே இது எனக்கு என்று சொல்லி அத்திமிக வாஞ்சையோடு இருதயத்தின் ஆழத்துக்குள்ள ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு வசனமும் பதியட்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிலிப்பியர் 2:11 வசனத்தை வாசித்து பாருங்கள். பிலிப்பியர் 2:11 வசனத்தை வாசித்து பாருங்கள். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவும் அறிக்கையிடும், எல்லா நாவும் அறிக்கையிடும். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு எல்லாருக்கும் நாக்கு இருக்குதா? எல்லாருக்கும் உண்டா? நாக்கு உள்ள பிள்ளைங்க மட்டும் கை தூக்குங்க பார்க்கலாம். அப்ப எல்லாருக்கும் உண்டு, எல்லாருக்கும் உண்டு, அப்படிதானே? பிரியமானவர்களே,
ஆண்டவர் எதற்காக நமக்கு ஒரு நாக்கையும் பேசுகிற சக்தியையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் ஒரே ஒரு காரணத்திற்காக, இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிடுவதற்காக. பிரைஸ் தி லார்ட். நல்ல நாக்க கொடுத்திருக்காரு, நல்ல உணவு பொருட்களை சவச்சு 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 உச்ச உச்சன்னு தட்டிக்கிட்டு நாக்க தட்டிக்கிட்டு சாப்பிட்றதுக்காக அல்ல. மனிதன் அப்பத்தினாலும் மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் ஜீவிக்கிறான். ஆக பிரியமானவர்களே, இந்த நாக்கை வைத்து தேவனை போற்ற வேண்டும், புகழ வேண்டும், ஆராதிக்க வேண்டும், அவரே ஆண்டவர் என்று லோகத்திற்கு எடுத்து காட்ட வேண்டும். நான் ஒரு சில வாலிப தம்பிகளுடைய வாயை பார்த்தாக்கும், எப்ப பார்த்தாலும் நாக்கு அசைஞ்சுக்கிட்டே இருக்கும், வாயும் அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். என்ன அர்த்தம்? இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர் நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களோ. அப்படியா பான்பரா கரெக்டா சொன்னான். பான்பராக்கு உடைய வாயில என்ன இருக்கும்? வாலிபருடைய வாயில என்ன இருக்கும்? எப்ப பார்த்தாலும் மொச்சு 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 மொச்சுன்னு மொண்ணுகிட்டே இருக்கான். அது எப்படி மொல்றானே சொல்லி அவனும் வெக்கமும் இருக்காது. பொது இடத்துல மெல்றமே, தேவனுடைய ஆலயத்துல மெல்றமே, அவங்க வெக்கம் இருக்காது, கூச்சமே இருக்காது. எத்தாவது வாயில கிடைக்கணும் மென்னுகிட்டே இருக்கணும். அதுக்கு அடுத்து எடுத்து நைசா எடுத்து உதட்டுக்கு அடியில வைக்கிறாங்க. அது என்னத்தை வைக்கிறீங்க? என்னத்தை வைக்கிறீங்க? சாத்தானுடைய இதயா வைக்கிறீங்க? தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட உள்ள சாத்தானுக்குரிய சாதனம் போதை மருந்து, சாத்தானுக்குரிய சாதனம் பீடி சிகரெட்டு, சாத்தானுக்குரிய சாதனம் மதுவானம், இவற்றை எல்லாம் அந்த பரிசுத்தமான வாயில வைக்கிற. இந்த பரிசுத்தமான வாயில அந்த அசுத்த பொருட்களை வைக்கும் பொழுது இஷ்டம் போல அசுத்த வார்த்தைகளை சொல்லி நீ பேசும் பொழுது, இஷ்டம் போல சினிமா பாடல்களை நீ பாடும் பொழுது எப்படி இயேசுவே ஆண்டவர் என்று உன்னால் அறிக்கையிட முடியும்? எப்படி அறிக்கையிட முடியும் சொல்லு. பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒரு சினிமாக்காரன் வந்துட்டாக்கும், அவனுக்கு ஒரு கோஷம் போடுறதுக்கு ஒரு கூட்ட வாலிபர்கள் ஓடுவாங்க. அப்படிதானே ரசிகர் மன்றம்? இன்னைக்கு ரசிகர் மன்றத்தில் இருக்கிறவங்களாம் யாரு? கிழவன் கிழவியுமா இருக்கிறாங்க? யாரு இருக்கிறா? வாலிபர்கள். நீங்களே ஒத்துக்கிறீங்க, நீங்க தான் இருக்கிறீங்க. அப்போ ரசிகர் மன்றம் சொல்லி ஒரு கூட்ட வாலிபர்கள், ஒரு விளையாட்டுக்காரன் வந்துட்டானாக்கும் அவனுக்கு கை கோஷம் போடுறதுக்கு ஒரு கூட்டம், ஒரு அரசியல்வாதி வந்துட்டானாக்கும் அவனுக்கு கோஷம் போட ஒரு கூட்டம். ஆக பிரியமானவர்களே, உங்களை கிறிஸ்தவ குடும்பத்துல ஆண்டவர் பிறக்கிறதுக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணி இருக்கிறாருனாக்கும், உங்களை ஆண்டவர் எடுத்து நிறுத்தி இருக்கிறாருனாக்கும் இதுக்கும் அதுக்கும் கிடையாது. இவங்களுக்கும் அவங்களுக்கும் மோளம் கொட்டுறதுக்கு கிடையாது, இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஜால்ரா போடுறதுக்கு கிடையாது. வல்ல சக்தியோடு இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிட, என்று அறிக்கையிட, என் தேவனே ஆண்டவர் என்று, இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிட போகிறீர்களா அல்லது மடிந்து போக போகிறீர்களா? எதை செய்ய போகிறீர்கள் சொல்லுங்க? அறிக்கையிட போறீங்க. இதுதான் நம்ம பணி. இதுக்காக தான் தேவன் உங்களை கிறிஸ்தவ குடும்பத்துல பிறக்க வச்சிருக்கிறார். ஏதோ பிறந்தேன், ஏதோ வளர்ந்தேன், அவன் பிறக்கிறது போல நானும் ஒரு குடும்பத்துல பிறந்தேன், அவ பிறந்தது போல நானும் ஒரு குடும்பத்துல பிறந்தேன், அப்படி அல்ல. தேவன் உன்னை ஆதி முதற் கொண்டு முன்குறித்திருக்கிறார். எதற்காக? ஒரு அருமையான திட்டத்திற்காக. அது என்ன அந்த திட்டம்? உன்னை வச்சுதான் இயேசுவே ஆண்டவன் சொல்றதுக்காக. நீ சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டீனாக்கும் அந்த பணி தடவிட்டு போயிடும். அது ஆண்டவர் உங்களுக்கு அருமையான ஒரு பணியை கொடுக்கிறார். அது என்ன அந்த பணி? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிடுகிற பணி. அந்த பணியை நீ செய்யவில்லை என்றால் உன் வாழ்க்கையிலேயே நீ தோற்று போய்விட்டாய். ஒரு கிறிஸ்தவ வாலிபனாக இருந்து நீ என்ஜினியரா படிச்சிருக்கலாம், நீ டாக்டரா படிச்சிருக்கலாம், நீ இன்னும் பெரிய 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 வேலையெல்லாம் படிச்சிருக்கலாம். இதனை செய்யவேனாக்கும் உன் வாழ்க்கையே ஒரு சூனியம், உன் வாழ்க்கையே ஒரு பூஜ்யம். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? யார் யாருக்கெல்லாம் நாக்கு இருக்குதோ உங்களுடைய கடமை இயேசுவே ஆண்டவர்னு சொல்லணும், இயேசுவே ரட்சகர்னு சொல்லணும், இயேசுவே மீட்பன்னு சொல்லணும். வாங்க எல்லாரும் வாங்க என்று சொல்லி எல்லா மக்களையும் தேவனை கிட்ட திரட்டிக்கிட்டு வரணும். இதுக்காக தான் ஆண்டவர் உங்களை படைச்சிருக்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே,
ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னால ஏராளமான தூதர்களை படைத்தார். கோடான கோடி தூதர்களை படைத்து அவர்களை மூன்று பிரிவுகளாக பிரித்தார். முதல் பிரிவிற்கு அதிதூதர் மிக்கேல் தலைமையிலே அவர்களுக்கு ஒரு பணியை கொடுத்தார். அது என்ன அந்த பணி? யுத்தம் செய்கிற பணி, ஆண்டவர்க்காக யுத்தம் செய்கிற பணி. இரண்டாவது குழுவை கபிரியல் தூதர் தலைமையிலே விட்டு அவர்களுக்கு ஒரு பணியை கொடுத்தார். அது என்ன அந்த பணி? ஆண்டவருடைய செய்தியை மக்களுக்கு எடுத்துக்கிட்டு வர்ற பணி. கபிரியல் தூதர் அன்னை மரியாளிடம் வந்து வாக்குரைத்தார். கபிரியல் தூதர் யோசேப்பு கிட்ட போய் நல் வாக்கு உரைத்தார். இதே தூதர் கடந்து போய் கொர்னலியு கிட்ட நல்ல செய்தி சொல்கிறார். ஆண்டவருடைய செய்தியை மனுஷருக்கு எடுத்துட்டு வர்றவங்க தான் செய்தியை கொண்டு வருகிற கபிரியல் தூதர். இந்த ரெண்டு குழுவும் சந்தோஷமா தன்னுடைய பணியை ஏற்றுக்கொண்டது. மூன்றாவது குழுவை லூசிஃபர் தலைமையில ஆண்டவர் கொடுக்கிறார். அவங்களுக்கு என்ன பணினாக்கும், ஆண்டவரை எல்லா நேரமும் கடவுளை எல்லா நேரமும் போற்றி புகழ்ந்து ஆராதிக்க வேண்டிய பணி. லூசிஃபர் எழுந்தான், இதை எங்களால் செய்ய முடியாது. நாங்க கடவுளை ஆராதிக்க மாட்டோம், அவரை போற்றி புகழ மாட்டோம் என்று சொல்லிவிட்டான். ஆண்டவர் என்ன செய்தார்? அவர்களை படு பாதாளத்திலே தள்ளிவிட்டார். அவர்கள் தான் இன்றைக்கு அழைக்கப்படுகிற பேய் என்றும் சாத்தான் என்றும் இருக்கிறார்கள். அது ஆண்டவரால் தள்ளப்பட்ட தூதர்கள் இன்றைக்கு பேய்களாக இருக்கிறார்கள். நீங்க எந்த குழுவில் போய் நிக்க போறீங்க? ஆண்டவர் என்ன செஞ்சார்? இப்படி தள்ளியாச்சேன்னு பாக்குறார். பிரியமானங்களே, ஏசாயா 14:14 வசனங்களை வாசித்து பாருங்க. ஏசாயா 14:14 வசனங்களிலே, மேக திரள் மேல் ஏறி உன்னதற்கு ஒப்பாவேன் என்று உன் உள்ளத்தில் உரைத்தாயே, ஆனால் நீ பாதாளம் வரை தாழ்த்தப்பட்டாயே, படுகுழியின் அடிமட்டத்திற்கு தள்ளப்பட்டாயே என்று வேதம் கூறுகிறது. இந்த தள்ளப்பட்டவர்கள் தான் சாத்தான். கடவுளை ஆராதிக்க, துதிக்க, ஸ்தோத்தரிக்க, போற்றி புகழ இந்த தூதர்களை ஆண்டவர் பிரித்து வைத்தார். அவர்களோ ஆராதிக்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். அமர்ந்திருக்க வாலிப கூட்டமே, உங்களுக்கு ஒரு செமினார் கண்டக்ட் பண்ணி ஒரு கருத்தரங்கு வச்சு நாலு முழுசும் ஓடுறான், நாலு முழுசும் ஆடுடா அப்படின்னா ஆடுவேன். ஆடுவ, பாடுவ, கொண்டாடுவ, கூத்தாடுவ, உன் உடம்புல இருக்க ஒவ்வொரு எலும்பும் கலண்டு விழுகிறது வரைக்கும் டிஸ்கோ டான்ஸ், குட்டு குட்டு குடி, இந்த பக்கம் ஓடி, இந்த பக்கம் ஓடி, அதை பத்தி கவலையே இல்லை. உன் உடம்புல இருக்க எல்லா துணியும் கீழே கலண்டு விழுந்தாலும் அதை பத்தியும் கவலை இல்லை. டான்ஸ நிறுத்தவே மாட்டேன், ஆடிக்கிட்டே இருப்பேன். பிரியமானவர்களே, பிள்ளைகளே வாங்க துதிப்போம், வாங்க தேவனுக்கு ஆராதனை செலுத்துவோம். எத்தனை பேர் சந்தோஷமா வருவீங்க, கைதுக்குங்க பாக்கலாம். கடவுளை ஆராதிக்கிறதும் போட்டுறதும் புகழ்றதுக்கும் வாங்கடான்னு சொன்னாக்கும் எத்தனை பேர் வருவீங்க? ஒரு சிலர் ஐயோ வெக்கமா இருக்கே கைதுக்கலைனான்னு சொல்லிட்டு கைதுக்குறான். டேய், ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறாங்கனாக்கும், தேவன் நம்மளை இதுவரைக்கும் பராமரித்து வந்திருக்கிறாங்கனாக்கும், அவரை போற்றி புகழ்ந்து ஆராதித்து நன்றி சொல்ல. இதுக்காக தான் ஆண்டவர் ஒரு குரூப்பை அப்படியே உருவாக்கிக்கிட்டு வர்றார். அவருக்குன்னு தெரிஞ்செடுத்த மக்கள், அவரை போற்றி புகழ்வதற்காக தெரிஞ்செடுத்த மக்கள். ஹல்லேலூயா, பேசலாம். பிரியமானவர்களே, ஆண்டவர் பார்த்தார். இந்த லூசிஃபரும் அவருடைய சகாக்களும் கடவுளை வழிபட மாட்டேன்னு சொன்னதுமே ஆண்டவர் கடவுள் அவருடைய சாயலாகவும் பாவனையாகவும் மனிதனை படைத்தார். அந்த மனிதனுக்குள்ளே தன்னுடைய ஜீவாத்மாவை வைத்தார். எதற்காக மனிதனை படைத்தார் என்றார், அவரை ஆராதிக்க, போற்றி புகழ, நன்றி சொல்ல. மனிதனை எதுக்காக படைத்தார்? ஆராதிக்க, போற்றி புகழ, நன்றி சொல்ல. சாத்தான் எதை செய்ய மாட்டேன் என்றானோ அதே பணியை மனுஷருக்கு கொடுக்கிறார். அந்த பணியைத்தான் நம்ம செய்யணும். இந்த பணி மனிதருக்கு கொடுக்கப்பட்டதுமே சாத்தானுக்கு பயங்கர கோபம் வருது. யார் மேல கோபம்? மனுஷர் மேல கோபம். யார் மேல கோபம்? மனுஷர் மேல கோபம். 1 பேதுரு 5:8
சாத்தான் கர்ச்சிக்கும் சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் என்ன சுற்றித் திரிகிறான். அசையாத நம்பிக்கையுடன் அவனை எதிர்த்து நில்லுங்கள். பேசுறோம். சாத்தான் பார்த்தான், நம்ம மாட்டேன்னு சொன்ன இந்த தொழிலை எடுத்து, இந்த ஆராதனையை எடுத்து இந்த மக்களுக்கு கொடுத்துட்டாரே ஆண்டவன் சொல்லிட்டு மக்களை நசிப்பிக்கிறதுக்காக அவன் வர்றான். அவனுக்கு ரெண்டு குறிக்கோள் உண்டு. என்ன அந்த குறிக்கோள்? எல்லா மக்களையும் கடவுளை வழிபடுவதை நிறுத்த வேண்டும், மாறாக தன்னை வழிபட செய்ய வேண்டும், சாத்தானை வழிபட செய்ய வேண்டும். இரண்டாவதாக படைக்கப்பட்டவைகளை வழிபட செய்ய வேண்டும். இது ரெண்டு தான் சாத்தானுடைய குறிக்கோள். நல்ல கவனமா கேளுங்க, சாத்தானுக்கு ரெண்டே ரெண்டு குறிக்கோள் உண்டு. முதலாவதாக மனிதர்களை சாத்தானை வழிபட செய்ய வேண்டும், இரண்டாவதாக படைக்கப்பட்டவைகளை வழிபட செய்ய வேண்டும். இதிலே சாத்தான் இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கானா தோல்வி அடைஞ்சிருக்கானா? வெற்றியா தோல்வியா? தோல்வியா? ஏராளம் வெற்றி அடைஞ்சிருக்கான். இன்னைக்கு ஏராள மக்கள் இயேசுவே ஆண்டவன் அறிக்கை எழுதுறது கிடையாது, என் தேவன் பாதத்துல வந்து விழுகிறது கிடையாது. ஏதாவது ஒரு கஷ்டம்னா பொட்ட ஒத்தமா சாத்தான் கிட்ட ஓடுறாங்க, மந்திரவாதி கிட்ட ஓடுறாங்க, அந்த மரத்துக்கிட்ட ஓடுறாங்க, இந்த மரத்துக்கிட்ட ஓடுறாங்க. இதுதான் இன்னைக்கு மக்கள், ஏராளமான மக்கள் படைத்தவரை மறந்து படைக்கப்பட்டவைகளை, மனிதர்களையும் மரங்களையும் மிருகங்களையும் பறவைகளையும் வணங்கி வருகிறார்கள். பேசலோ பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றார். அவரை வழிபடுவதற்கு, அவரை ஆராதிப்பதற்கு, அவரை போற்றி புகழ்வதற்கு படைக்கப்பட்டவைகளை அல்ல. பேசலோ மத்தேயு 4:8-9 மத்தேயு 4:8-9 அழகை இயேசுவை மிக உயர்ந்த ஒரு மலைக்கு கூட்டி சென்று உலக அரசுகள் அனைத்தையும் அவற்றின் மேன்மையையும் அவருக்கு காட்டி, நீ நெடுஞ்சாங்கிடையாய் விழுந்து என்னை வணங்கினால் இவை அனைத்தையும் உமக்கு தருவேன். சாத்தான் சொல்ற சொல்ல பாருங்க, விண்ணை மண்ணையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்த பொழுது என் தேவனிடம் இந்த சாத்தான் கடந்து சென்று என்ன சொல்கிறான்? நீ நெடுஞ்சாங்கிடையாய் விழுந்து என்னை வணங்கினால் உனக்கு இதை எல்லாவற்றையும், இந்த லோகம் முழுவதையும் உனக்கு தருவேன், உனக்கு தருவேன். பார்த்தீங்களா, சாத்தான் யாருக்கிட்ட போய் இந்த சவால் விடுறான் பாருங்க. படைத்தவர்கிட்ட போய், கடவுள்கிட்ட போய் நீ என்ன வணங்கு, நீ என்ன வணங்கு என்று சொல்கிறான். அப்படின்னாக்கா அற்ப புழுவுக்கும் தூசிக்கும் சாம்பலுக்கும் சமமான நம்ம யாருங்க? நம்ம யாருங்க? பிரியமானவர்களே, சாத்தானவர் ரெண்டு கொம்பு வச்சுட்டு வரமாட்டான். உங்க ஃப்ரெண்டு ரூபத்துல வருவான், உங்க மாமி ரூபத்துல வருவான், உங்க மச்சான் ரூபத்துல வருவான், உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் ரூபத்துல வருவான். வா அங்க போவோம், வா இங்க போவோம். ஆஃப்டர் ஆல் என்ஜாய் பண்றதுக்கு தானே நம்ம இருக்கிறோம். உலகத்தை ஆண்டு கொள்ள ஆண்டவர் சொல்லையா? எல்லாத்தையும் ஆண்டு கொள்றதுக்கு தான் இருக்கான். சும்மா குடி, சும்மா புகைப்புடி, சும்மா வா அந்த வீட்டுக்கு போகலாம். எத்தனையோ பேர் போறாங்க ரெட் லைட் வீட்டுக்கு, நீ போறதுக்கு என்னடா அடையனடா கிறிஸ்தவனா இருந்தா இருக்கட்டும் வாடா. இப்படித்தான் வருவான் சாத்தான், பாவத்தை செய்ய தூண்டுவான். பாவத்தை செய்ய தூண்டி விட்டுட்டு அவன் உனக்கு குழி பறிச்சுக்கிட்டே இருப்பான், நரகத்துல போய் சேர்க்கிறது. அருளாதர் இயேசு கிறிஸ்து கிட்டேயே போய் இவ்வளவு ஜவுடாலா பேசியிருக்கிறானாக்கும். பிரியமானவர்களே, பச்சை மரத்துக்கே இந்த பாடுனா பட்ட மரமாகிய நமக்கு எத்தனை சோதனை வரும், எத்தனை கஷ்டங்கள் வரும். இந்த லோகத்திலே நாம் ஜீவிக்கிறோம் என்றால் ஒவ்வொரு நொடி பொழுதும் சோதனைகளை வெல்ல வேண்டும். ஜெபித்து ஜெபித்து, துதித்து துதித்து, இறை வசனத்தை வாசித்து வாசித்து தியானம் பண்ணும் பொழுது மாத்திரம்தான் இந்த சாத்தானை வெல்ல முடியும். பேசுறோம். எத்தனையோ பேர் பெரிய பெரிய படிப்பு படிக்கிறவங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. பெரிய 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 புத்தகம்லாம் படிக்கணுமா? ஒவ்வொரு நாளும் படிக்கணும். பிரியமானவர்களே, அந்த எல்லா படிப்பும் உன்னை மோட்சம் போய் சேர்க்காது, நிலை வாழ்வுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்காது. இந்த வேத புத்தகத்தை நீ படிக்கும்போது, இந்த இறைவசனத்தை நீ படித்து 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 தியானித்து இயேசுவே ஆண்டவர் என்று நீ அறிக்கையிட்டாய் என்றால், என் தேவன் இயேசு கிறிஸ்து பரமபிதாவுக்கு முன்னால நின்று கொண்டு உன்னை பற்றி சாட்சி சொல்வார். என் மகன் இவன்,
இந்த பூமியில இருந்த பொழுது 10 பேருக்கு இயேசுவே ஆண்டவன் சொன்னான், 100 பேருக்கு இயேசுவே ஆண்டவன் சொன்னான், தந்தையே இவனுக்கு மோட்சத்துல இடம் கொடுங்க, உனக்காக சிபாரிசு பண்ணுவார், உன்னை மோட்சத்துக்கு இட்டு செல்வார், அவருடைய அரியணைக்கு பக்கத்திலேயே உன்னை அமர வைப்பார். எவ்வளவு மகா பெரியதொரு பாக்கியம், மகா பெரியதொரு ஆசீர்வாதம். இளைஞரே, உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும் என்றால் பரிசுத்தமாகுங்கள். வாழ்க்கை எப்படினாலும் வாழலாம், இப்படியும் வாழலாம், அப்படியும் வாழலாம், இங்கேயும் விசில் அடிக்கலாம், அங்கேயும் விசில் அடிக்கலாம், இங்கேயும் கண்ணடிக்கலாம், அங்கேயும் கண்ணடிக்கலாம், சன்னலை திறந்து வச்சுட்டு எத்தனை மணி நேரமெல்லாம் நிக்கலாம். அசுத்தப்படாதே, உடம்பு உனக்கு சொந்தம் இல்ல, தேவனுக்குரிய உடம்பு. இந்த தேவனுக்குரிய உடம்புல அச்ச நடுக்கத்தோடு ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை செய். அப்பொழுது ஆண்டவர் உன்னை உயர்த்துவார், உன்னை உயர்த்துவார். பேசுவார். தானியேல் ஆகமம் 3 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தானியேல் ஆகமம் 3 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நபுக்கோத்னேசர் என்கிற ஒரு ராஜா இருக்கிறார். இந்த ராஜா பெரிய ஒரு பொற்சிலையை செய்கிறார். 60 முழ உயரம், 6 அடி அகலத்துக்கு பெரிய ஒரு பொற்சிலையை செய்து என்ன சொல்கிறான், நாட்டின் இசைக்கருவிகள் எல்லாம் முழங்கப்படும் பொழுது நாட்டு மக்கள் எல்லோரும் தாழ விழுந்து வணங்க வேண்டும், வணங்க வேண்டும் என்று சொல்கிறான். பிரியமானவர்களே, அது போலவே பெரிய பொற்சிலை செய்தாயிற்று, இசைக்கருவிகள் முழங்கியாயிற்று, எல்லோரும் எழுந்து வணங்கினார்கள். உண்மை தெய்வத்தை வழிபடுகிற சித்ராக், மேசாக், அபேத்நோகோ என்கிற 3 வாலிபர்கள் மட்டும், நல்லா கேளுங்க, நாடு முழுவதும் இந்த சிலையை வணங்குச்சு, நாடு முழுவதும். ஆனா இந்த 3 பேர் மட்டும், சித்ராக், மேசாக், அபேத்நோகோ என்கிற 3 வாலிபர்கள் மட்டும் அந்த சிலையை வணங்கல, அந்த சிலையை வணங்கல. காரணம், அவர்கள் உண்மை தெய்வத்தை வழிபடுகிறவங்க. பிரியமான சகோதரர்களே, நீங்க கல்லூரியில இருந்து ஸ்கூல்ல இருந்து டூர் போகலாம், கண்டவனு போய் எங்கன்னா நிக்கலாம், வேப்ப மரத்தடியில நிப்பான், அங்கே நிப்பான், இங்கே நிப்பான். ஆனால் நீ உண்மை தெய்வத்துக்கு சாட்சி சொல்லணும், நான் என் தெய்வத்தை மாத்திரம்தான் வணங்குவேன், இங்கே வரமாட்டேன், இதை செய்ய மாட்டேன், இதை வாங்க மாட்டேன் என்று சொல்ற துணிச்சல் உனக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. ராஜாவுக்கு பயங்கர கோபம் வருது. ஏன் காரணம், இந்த வாலிபர்கள் விழுந்து வணங்கல. என்ன சொல்றான், கூப்பிட்டு சொல்றான், டேய் இன்னொரு முறை சான்ஸ் ஓடுகிறேன், நீங்க விழுந்து வணங்குங்க என்று சொல்கிறான். அப்போ இந்த 3 வாலிபர்கள் என்ன சொல்கிறார்கள், என்ன சொல்கிறார்கள், என் தெய்வம் எரிகின்ற இந்த தீச்சூளையிலிருந்து காக்க வல்லவராக இருக்கிறார், நாங்கள் நீ ஏற்படுத்திய, நீ உண்டாக்கிய இந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். ஒரு ராஜாவுக்கு முன்னால இந்த வாலிபர்கள் எத்தனை துணிச்சலோடு பதில் சொல்றாங்க. பிரியமானவர்களே, ஜீவனை கொடுத்தோம் இயேசுவே ஆண்டவன் அறிக்கை எழுவதற்காக தேவன் உங்களை தேர்ந்தெடுத்துட்டு வந்திருக்கிறார். நீங்களா வந்தீங்கன்னு நினைக்காதீங்க, தர்மையான தியானத்திற்கு நீங்களா வந்தீங்கன்னு நினைக்காதீங்க, ஆண்டவர் உன்னை புரிச்சு இருக்கிறார், உன்னை முத்திரையிட்டு இருக்கிறார், உன்னை அபிஷேகம் செய்திருக்கிறார், அதனால தான் இந்த தியானத்துக்கு உன்னை அழைச்சிட்டு வந்திருக்கிறார். ஒரு பெரிய குறிக்கோளோடு நீ தான் போய் இந்த லோகத்துக்கு இயேசுவே ஆண்டவர் என்று எல்லாருக்கும் சொல்லணும். உன் அப்பா அம்மாவுக்கு சொல்லு, உன் தாத்தா பாட்டிக்கு சொல்லு, உன் ஊர்ல இருக்க எல்லா மக்களுக்கும் சொல்லு, உன் பள்ளிக்கூடத்துல சொல்லு, உன் கல்லூரியில சொல்லு, நீ பணி செய்யற இடங்கள்ல சொல்லு, இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர் என்று நீ அறிக்கையிடு. பேசலான். இந்த ராஜா பயங்கர கோபமடைந்து தீச்சூளையை பன்மடங்கு சூடாக்கி இந்த வாலிபர்கள் 3 பேரையும் தூக்கி போட்டார். தீ அவர்களை சுட்டரித்ததா? இல்லவே இல்லை, இல்லவே. ராஜாவுக்கு பயங்கர ஆச்சரியம். என்ன சொல்றார், தானியேல் 3 அதிகாரம் 28-29 வசனங்களை வாசித்து பாருங்கள். அருமையாக ராஜா சொல்கிறார், சித்ராக், மேசாக், அபேத்நோகோ ஆகியோரின் கடவுள் புகழப்படுவாராக. ராஜா சொல்ற வார்த்தை ஒரு புறையணத்து. ராஜா என்ன சொல்றான் பாருங்க, தங்கள் கடவுளை தவிர வேறெந்த தெய்வத்தையும் பணிந்ததோட மறுத்து அரசனது கட்டளையை பொருள்படுத்தாமல் அவர் மேல் நம்பிக்கை வைத்து தங்கள் உடலை கையளித்த அவருடைய ஊழியர்களை அவர் தம் தூதரை அனுப்பி மீட்டருளினார். ஆதலால் சாத்ராக், மேசாக், அபேத்நோகோ ஆகியோரின் கடவுளுக்கு எதிராக
பழிச்சொல் கூறும் எந்த இனத்தவனும் எந்த நாட்டவனும் எந்த மொழியினனும் கண்டன் துண்டமாக வெட்டப்படுமான் அவனுடைய வீடும் தரைமட்டமாக்கப்படும். அதுவே என் ஆணை. ஏனெனில் இவ்வனமாய் நிற்கின்ற ஆற்றல் படைத்த கடவுள் வேறு ஒருவரும் இல்லை. பிரியமானவர்களே, இந்த மூன்று வாலிபர்கள் சொன்ன செய்த சாட்சி வல்லமையான சாட்சி. நாங்கள் தீயிலே கரையி சாவுறதுக்கு ரெடியா இருக்கிறோம், ஆனால் எங்க தெய்வம் உண்மையான தெய்வம். எங்கள் தெய்வம் இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவர் என்பதை நிரூபித்தார்கள். அவரே ஆதியும் தொடக்கமாக தொடக்கம் முடிவுமாக இருக்கிற தேவன், நேற்றும் இன்றும் நாளையும் வாழ்கின்ற தேவன், அவரே வாழ்கின்ற தேவன் என்பதை அவர்கள் நிரூபித்தார்கள். இந்த ராஜா என்ன சொல்கிறான் பாருங்க, அவன் மனம் மாறிட்டான். அவன் மனம் மாறினது மட்டுமல்ல, அந்த நாட்டு மக்கள் எல்லோரையும் பார்த்து விசுவாசிங்க, இவர்தான் உண்மையான கடவுள், இத்தனை வல்லமை வாய்ந்த கடவுள், வேற எங்கும் நம்மளால பார்க்க முடியாது என்று அறிக்கறிகிறான். பிரியமானவர்களே, உங்களால இன்னைக்கு நீங்க 18, 17, 19 வயசு நிரம்பி அவங்க இருக்கிறீங்க, உங்களால இயேசுவே ஆண்டவன் சொல்லி ஏற்றுக்கொண்ட ஒரு நபர் யாராவது உண்டா? யாருக்காவது உங்க வாயினால சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க உண்டா? சிந்திச்சு பாருங்க. பள்ளிக்கூடத்துக்கு போறீங்க, காலேஜுக்கு போறீங்க, வேலைக்கு போறீங்க, எத்தனை பேரை நிறுத்தி பிடிச்சி, ஐயா இயேசுதான் ஆண்டவர், அவர் தான் உனக்கு மீட்பு கொடுக்கிறவர், அவர் தான் ரட்சகர், அவர் தான் உனக்காக ஜீவனை கொடுத்தவர், உனக்காக ரத்தம் சிந்தியவர் அவர் தான் சொல்லியிருக்கீங்களா? எங்கேயாவது சொல்லியிருக்கீங்களா? நீ இதை சொல்லுவ, அந்த தியேட்டருக்கு போ, அந்த படம் ஓடுது, இந்த தியேட்டருக்கு போ, இந்த படம் ஓடுது, இந்த தியேட்டருக்கு போ, இந்த படம் ஓடுது, உனக்கு நேரம் இல்லைனாக்கும் கேசட் வாங்கி அந்த ஓடு பாரு, இதெல்லாம் மிஸ் பண்ணாத, இதெல்லாம் மிஸ் பண்ணாத, அந்த கடைக்கு போ, அந்த டாஸ்மார்க் கடைக்கு போ, சூப்பர் சரக்குடா, சூப்பர் சரக்குடா, சும்மா குடிச்சிடா, ஜிம்மனு ஏறும்டா, அதெல்லாம் சொல்லி கொடுப்பேன், அருமையா சொல்லி கொடுப்பேன், சிரிப்பும் வருது ஒரு சிலருக்கு. பிரியமானவர்களே, பாவ குட்டையிலிருந்து எலும்பி வாங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நானே ஆண்டவர், எரிகின்ற தீச்சூடையிலிருந்து உன்னை காக்க வல்லவன் நான் தான், என் நாமத்தை நிமித்தமாக நீ எழுந்து நின்றாய் என்றால், உனக்கு என்ன துன்பம் வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன நஷ்டம் வந்தாலும், உன்னை தாங்கி பிடிக்க கொண்டவனாக நான் இருக்கிறேன், உன்னை நோயிலிருந்து காப்பாற்றுவேன், பேயிலிருந்து காப்பாற்றுவேன், சகல அக்கிரம கட்டுகளிலிருந்தும் நான் காப்பாற்றுவேன் என்று தேவன் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரிகின்ற அக்கினி சூளை எதுவும் என்னை தொடுவதில்லை, எரிகின்ற அக்கினி சூளை எதுவும் என்னை தொடுவதில்லை, ஆராதிக்கும் எங்கள் தெய்வம் எப்படியும் காப்பாற்றுவீ, ஆராதிக்கும் எங்கள் தெய்வம் எப்படியும் காப்பாற்றுவீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? எப்படியும் நம்ம தெய்வம் காப்பாற்றுவோம், விசுவாசிக்கிறீங்களா? நம்முடைய தெய்வத்துடைய பேர் என்ன? நம்முடைய தெய்வத்துடைய பேர் என்ன? நம்முடைய தெய்வத்துடைய பேர் என்ன? நடராத்திரியில வந்து உடனே கத்திய பிடிச்சுக்கிட்டு, டேய் இயேசுன்னு சொன்னா கத்தி உன் கழுத்துலடா அப்படின்னு சொல்லி உடனே நிற்கிறான், என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? கொஞ்சம் இரு வர்றேன், கொஞ்சம் இரு வர்றேன்னு சொல்லி டாய்லெட்டுக்குள்ளே போய் தாப்பால் போட்டுக்கிறவீங்க, அப்படிதானே? இல்லைன்னா என்ன சொல்லுவீங்க? எப்பா அதெல்லாம் ஏதோ சொல்லி கொடுக்குறாங்க, அவ்வளோதான், நான் இங்கே சொல்லி கொடுக்குற அடக்கத்தில் சொன்னமே ஒழிய இங்கெல்லாம் சொல்லவா போகிறோம், சும்மா கத்தி எடுத்துகிட்டு போப்பா அப்படின்னு சொல்ல போகிறீங்களா? எதை செய்ய போகிறீங்க? பிரியமானவர்களே, ரத்தம் சிந்தி என் தேவனுக்கு சாட்சியா இருக்கணும். எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், என் இயேசுவே ஆண்டவர் என்று நீங்கள் அறிக்கையிட போறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஒரு வாலிபனை தெரியும் கேரளாவில். அந்த வாலிபன் என் தேவனை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர். அந்த வாலிபனுக்கு எதிராக சில துஷ்டர்கள், அவன் பின்னாலே போய் ஒரு நாள் காலேஜிலிருந்து வரும்பொழுது அவனை ஒரு மரத்தடியில் கட்டி வச்சுட்டு அவங்க அப்பாவுக்கு செய்தி சொல்லி அனுப்புகிறார். ஒரே ஒரு பையன் செய்தி சொல்லி அப்பா வர்றார், இங்கே பார், உன் பையனை
இன்னைக்கு சொல்ல சொல்லு, இயேசுவே ஆண்டவன் அறிக்கையிட மாட்டேன், இந்த பைபிளை தூக்க மாட்டேன்னு சொல்ல சொல்லு. இல்லைனாக்கும் உன் கண்ணு முன்னாலே வெட்டி 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 துண்டு 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 துண்டுதா வெட்டி கொல்ல போறோம் அப்படின்னு அப்பாவுக்கு முன்னாலே சொல்றார். அப்போ அப்பா மகனை பாக்குறார், மகன் என்ன சொல்றார், அப்பா விசுவாசத்தை காத்துக்கிறங்க, நான் செத்தாக்கும் மேல போவேன், என்னோட நீங்க வரணும், அப்பா என்னை கொல்லட்டும், இயேசுவை மறுதளிச்சிடாதீங்க என்று சொன்னானாம். அவன் ஒரு வாலிபன், அவன் ஒரு வாலிபன், அவனை வெட்டி கொண்டாங்க, துண்டு துண்டா வெட்டி கொண்டாங்க. அப்பா அங்கே சில மாறி நின்றுட்டு இருந்துட்டு கடைசியில உயிர் தலை வெட்டப்படும் பொழுது இயேசுவே ஆண்டவர் அப்படின்னு கை உயர்த்தினார். இன்னைக்கும் வல்லமையான ஊழியக்காரரா கேரளாவில் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அருமையான தம்பிகளே, உங்கள் ரத்தத்திலே சூடு ஏறணும், உன் ரத்தத்திலே சூடு ஏறணும். வாழ்ந்தால் இயேசுவுக்கு, செத்தாலும் இயேசுவுக்கு. இதத்தான பவுல் சொன்னார், வாழ்வது நான் அல்ல, என்னிலே இயேசு வாழ்கிறார். வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். ஹல்லேலூயா. இயேசு வாழ்ந்தா குடிப்பியா? இயேசு உன்னில வாழ்ந்தாக்கு பாவம் செய்வியா? இயேசு உன்னில வாழ்ந்தா சூதாட்டத்துக்கு போவியா? இயேசு உன்னில் வாழ்ந்தா களியாட்டத்துக்கு போவியா? இயேசு உன்னில் வாழ்ந்தா போன் எடுத்து காதுல வச்சுக்கிட்டு இடைவிடாம ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ சொல்லுவியா? பரிசுத்தமாக, பரிசுத்தமாக, நான் பரிசுத்தராய் இருப்பது போல. ஒன்னு பேதுரு 1:15 இயேசு சொல்றது, நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீயும் பரிசுத்தமாக இரு என்று சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமாண்டவரே. இணைச்சட்டம் 5:7-9 உள்ள வசனங்கள், என்னை தவிர வேறு கடவுள் உனக்கு இருத்தல் ஆகாது. மேலே விண்ணுலகிலும் கீழே மண்ணுலகிலும் மண்ணுலகின் கீழே உள்ள நீர்த்திரரிலும் உள்ள எந்த உருவத்திலேனும் உனக்கென நீ சிலையை செய்யாதே. நீ அவைகளை வழிபடவோ அவற்றுக்கு பணிவிடை புரியவோ வேண்டாம், ஏனெனில் நானே உன் கடவுளாகிய ஆண்டவர் வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காத கடவுள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, நான் தான் உன் கடவுள், நீ எந்த உருவத்தையும் செய்யாத, என்ன மாத்திரம் வழிபடு. பிரியமானவர்களே, யோவான் 4:24 யோவான் 4:24 என் தேவன் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் தெரியுமா? ஒரு சமானிய பெண்ணை பார்த்து, பெண்ணை நம்பு, கடவுள் உருவமற்றவர், கடவுளை வழிபடுகிறவர்கள் ஆவியிலும் உண்மையிலும் வழிபட வேண்டும் இயேசு சொன்னது, இயேசு சொன்னது. பிரியமானவர்களே, நாம் எல்லோரும் கிறிஸ்தவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவை சார்ந்தவர்கள். கிறிஸ்து கிறிஸ்தவர்கள் என்றால் அவன் கிறிஸ்து, அவன் கிறிஸ்துவை சார்ந்தவன். கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்று பாருங்கள், கடவுள் உருவமற்றவர், அவரை வழிபட விரும்புகிறவர்கள் ஆவியிலும் உண்மையிலும் வழிபட வேண்டும், ஆவியிலும் உண்மையிலும் வழிபட வேண்டும். உருவங்களை செய்து அல்ல, உருவமற்ற தெய்வத்தை நீ ஆவியிலே வழிபட வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்கிறார். அவர் சொன்னாரு, இவர் சொன்னார்னா பிரச்சனை இல்லை. அவர் சொன்னது காத்தோட போகட்டும், இவர் சொன்னது கடலோட போகட்டும், அவர் சொன்னது நெருப்போட போகட்டும், என் தேவன் சொன்னது அது இன்றும் நேற்றும் நாளையும் நிலைத்திருக்கும். ஹல்லேலூயா. என் தேவன் என்ன சொன்னார்? கடவுள் உருவமற்றவர், அவரை வழிபட விரும்புகிறவர்கள் ஆவியிலும் உண்மையிலும் வழிபட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 42:8 ஏசாயா 42:8 நானே ஆண்டவர். தேவன் என்ன சொல்றார் பார், நானே ஆண்டவர், அதுவே எனது பெயர், என் மாட்சியை பிறருக்கோ என் புகழை சிலைகளுக்கோ விட்டு கொடேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றது பாருங்க, என்ன வைராக்கியமா சொல்றாரு பாருங்க, நானே ஆண்டவர், அதுவே எனது பெயர், என் மாட்சியை பிறருக்கோ என் புகழை சிலைகளுக்கோ விட்டு கொடுக்கவே மாட்டேன். காலையில இயேசுவே ஆண்டவன் சொல்லிட்டு ஆண்டவுடைய பாதத்துல கிடக்கிறது,
மத்தியானத்துக்கு சூரியனே கடவுள்னு சொல்லிட்டு சூரியனை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ராத்திரிக்கு நிலாவே கடவுள்னு சொல்லிட்டு நிலாவை பார்த்துக்கிட்டு நிக்கிறது. ஆண்டவனை ஆசீர்வதிப்பாரா? ஆசீர்வதிப்பாரா? என்ன சொல்றாரு? என்ன மாத்திரம் தான் நீ வழிபடணும். காரணம், நீ என்னுடைய பிள்ளை, உனக்காக நான் ரத்தம் செஞ்சு உன விலை கொடுத்து வாங்கிக்கிட்டேன். நீ எனக்குரியவன், எனக்குரியவனா இருக்கும் பொழுது நீ என்ன மாத்திரம்தான் ஆராதிக்கணும், என் பெயரை மாத்திரம்தான் நீ புகழணும் என்று சொல்கிறார். ஹலலூயா. பிரியமானவர்களே, எசேக்கியா ராஜாவை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அருமையான ராஜா, பரிசுத்தமானவர், மாசற்றவர், நேர்மையானவர், தெய்வ பயம் உள்ளவர். அவருடைய அரசாட்சியின் போது அவர் ஒரு காட்சியை கண்டார். மோசே ஏற்படுத்தி வைத்த வெண்கல பாம்பு சிலையை எல்லா மக்களும் தூபம் காட்டி வழிபட்டு வந்தார்கள். என்ன வழிபாட்டு வந்தார்கள்? தூபம் காட்டி வழிபட்டு வந்தார்கள். ராஜா பாக்குறான், அவன் தெய்வ பயம் உள்ளவன், உண்மை தெய்வத்தை வழிபடுகிறவன். இந்த எசேக்கியா ராஜா என்ன செஞ்சான்? அந்த வெண்கல பாம்பு சிலையே நொறுக்கி உடச்சி தூக்கி எறிஞ்சிட்டான். ஏடா இந்த வெண்கல பாம்பு சிலையாடா கடவுள், இதா கடவுள், நம்ம படைச்சவரு தெய்வம், அவர் உருவமற்றவர், அவரை நீங்க ஆவியில உண்மையிலும் தொழ வேண்டுமே என்று சொல்லி அந்த ஜலையை உடைச்சு தள்ளிட்டார். ஹல்லேலூயா. நல்ல வேலை அவர் உடைச்சு தள்ளினார். அப்படிதானே? இன்னைக்கு மட்டும் அந்த வெங்கல பாம்பு இருந்தாக்கு இன்னைக்கு ஒரு 2 கோடி ரூபாயில நம்ம ஒரு கோயில் கட்டி வச்சிருப்போம். ஒரு வெங்கல பாம்பை ஒண்ணு நடுவுல வச்சு ஒரு கோவிலையும் எழுப்பியிருப்போம். அது பிரியமானவர்களே, தெய்வத்தினுடைய பிள்ளைகள் தெய்வத்தை போல அவர் சுத்தமா இருக்கட்டும். அவரை போல நாம், அவர் என்ன சொல்றாரோ அவரை போல வாழ்ந்து அவரையே ஆராதிப்போம். தானியே இணை திருமுறை பக்கம் 212, பக்கம் 212. பிரியமானவர்களே, சைரஸ்ங்கிற ஒரு ராஜா இருக்கிறார். இந்த ராஜா தானியல பார்த்து என்ன சொல்றாரு? பார்ப்பா, எங்க மக்கள் எல்லாரும், பாபிலோனியர் எல்லோரும் அரக்க பாம்ப வழிபட்டு வருகிறோம். அது உயிர் உள்ளது. நீ சொல்றிய ஓம் தெய்வம் மட்டும்தான் உயிர் உள்ளதுன்னு சொல்றியே, எங்க நாங்களும் உயிர் உள்ள தெய்வத்தை தான் வழிபடுறோம். நீ சொல்ற சிலைகளெல்லாம் வழிபடக்கூடாதுன்னு சொல்றீங்க. இங்கே பார், நாங்க சிலைகளை வழிபடல, உயிருள்ள பாம்பை வழிபடுறோம் என்று சொல்றான். அப்போ தானியல் சொல்ற, ராஜாவே எனக்கு கொஞ்சம் உத்தரவு கிடைச்சாக்க நான் ஒண்ணு செய்யறேன். என்னது? இந்த பாம்பை கம்பு இல்லாம, தடி இல்லாம, கத்தி இல்லாம நான் கொன்னுடுறேன். சரியா? அதுக்கு உத்தரவு? சரி, கொண்டு பார்க்கலாம். தானியல் என்ன செய்தார்? தெய்வீக ஞானத்தை பெற்றவர் தானியல். யாரெல்லாம் தேவனை சார்ந்து வாழ்றீங்களோ, யாரெல்லாம் இயேசுவே ஆண்டவனை அறிக்கை அடைறீங்களோ, யாரெல்லாம் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்றீங்களோ, ஆண்டவருடைய தெய்வீக ஞானமும் அறிவும் உங்கள் மீது அப்பவே இறங்கும். அப்படியாக இந்த தானியே தெய்வீக ஞானத்தை பெற்றவர் என்ன செஞ்சார்? கொஞ்சம் கீழே எடுத்துக்கிட்டார். கொஞ்சம் கொழுப்பு, கொஞ்சம் தலைமுடி, இதை எல்லாத்தையும் எடுத்து ஒன்னா போட்டு வேக வைக்கிறார். அதை நல்லா வெந்து கொதிச்சு வந்த பிறகு அதை உருண்டை உருண்டையா உருட்டி இந்த அரக்க பாம்புடைய வாயில போடுறார். இந்த அரக்க பாம்பு கபக்கு கபக்கு கபக்குன்னு விழுங்குது. விழுங்கிட்டு வயிறு வெடிச்சு செத்து போச்சு. அப்போ தானியல் சொல்ற ராஜாவை, ராஜா உங்க ஜாமி எங்க, உங்க தெய்வம் எங்க? செத்து போச்சு, செத்து போச்சு. எங்க தெய்வம்? என்றென்றுமாக நிலைத்து நிற்கிற தெய்வம். அவர் என்னைக்குமே சாவ மாட்டார். உடனே பாபிலோனிய மக்கள் எல்லாருக்கும் பயங்கர கோபம் வருது. என்ன சொல்றா? எல்லாரும் ராஜா கிட்ட போறாங்க. ராஜாவே, இவனை சிங்க குகையில தூக்கி போடுறதுனாக்கும் உண்மையும் உன் குடும்பத்தையும் தரைமட்டமாக்குவோம். ராஜா என்ன செய்யறார்? சிங்க குகையில தூக்கி போட்டாச்சு. அந்த சிங்க குகையில 7 சிங்கங்கள் உண்டு. 6 நாட்கள் அந்த சிங்க குகையில தானியல் உட்கார்ந்து இருக்காரு. இந்த சிங்கங்கள் அவரை தொடவே இல்லை. 7வது நாள் இந்த சைரஸ் ராஜா, சைரஸ் ராஜாவுக்கு தானியல ரொம்ப பிடிக்கும். நல்ல வாலிபன், நேர்மையானவன், பரிசுத்தவான், நல்ல சொன்னதை அவன் செய்கிறவன், கச்சிதமான ஆளு. அப்போ போய் பார்க்கறாரு. 7வது நாள் போறாரு சிங்க குகைக்கு. போய் எட்டி பார்க்கிறாரு, தானியல் உட்கார்ந்துருக்கிறார், உயிரோடு உட்கார்ந்துருக்கிறார். அப்போ இந்த ராஜா என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். இணை திருமுறை 3வது அதிகாரம் அதுல 40-41 வசனத்தை பாருங்க. 40-41வது வசனம். 7வது நாள் சிங்க குகைக்கு சென்றார் ராஜா. தானியல் உட்கார்ந்து வண்ணம் இருந்தார். உடனே மன்னர் என்ன சொல்றான் பாருங்க, தானியலின் கடவுளாகிய ஆண்டவரே, நீ பெரியவர், நீ பெரியவர், உம்மை தவிர வேறு கடவுள் இல்லை என்று சத்தமா கூக்குரைத்தான். சைரஸ் ராஜா என்ன சொல்றான்? தானியலின் கடவுளே, நீ உண்மையுள்ளவர்,
உம்மை தவிர இந்த பூமியில வேறு கடவுள் இல்லை என்று அவன் அறிக்கையிட்டான். சித்ராக் மேசாக் அபேத்நோகோ வழிபட்ட தெய்வம், தானியேல் வழிபட்ட தெய்வம், அப்ரகாம் ஈசாக்கு யாக்கோப்பு வழிபட்ட தெய்வம், நாம் வழிபடுகிற தெய்வம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவர் தொடக்கமும் முடிவும் இல்லாதவர். ஆதியிலே அவர் இருந்தார், மனிதனாக வந்தார், நமக்காக இறந்தார், இன்றும் வாழ்கிறார். யோவான் 14:6 வசனத்திலே என்ன சொல்கிறார் தெரியுமா? வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. அவர் வாழ்கின்ற தேவன், செத்து போன தெய்வம் அல்ல. ஹல்லேலூயா. வாழ்கின்ற தெய்வத்துக்கு முன்னால இருக்கிற நாம், ஆண்டவரை தோத்தரிக்கிற நாம், ஒவ்வொரு நாளும் அச்ச நடுக்கத்தோடு அவருடைய பாதத்துல மண்டியிடணும். அச்ச நடுக்கத்தோடு மண்டியிடணும். தேவனே, உம்முடைய பிள்ளையா, என்னை பரிசுத்தமாக்கும் என்று ஜெபிங்க. திருத்தூதர் பணி 10:25-26 வசனங்கள். திருத்தூதர் பணி 10:25-26 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கனாக்கும், கொர்னலியு பேதுருவை தன் வீட்டிற்கு வரவழைக்கிறார். அவர் பேதுரு கொர்னலியுடைய வீட்டுக்கு போறார். வீட்டுக்கு உள்ள வந்ததும் என்ன செய்யறான்னு பாருங்க. இந்த கொர்னலியு ஓடி போய் பேதுருடைய காலில் விழுகிறார். பேதுருடைய காலில் விழுகிறார். அப்போ பேதுரு என்ன சொல்கிறார், என்ன சொல்கிறார், எழுந்திரும், நானும் ஒரு மனிதன் தான். தேவனுடைய பிள்ளைக, இயேசுவே ஆண்டவன் அறிக்கையிடுகிற பிள்ளைக, யாருடைய காலையும் விழக்கூடாது. வேற என்ன சொல்றது, நம்ம யாருடைய பிள்ளைக, ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகள், விண்ணையும் மண்ணையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனை வழிபடாத ஒரு மனுஷனுடைய காலில் விழவே கூடாது. ஆதாயம் கருதி, பதவி வேண்டி, பட்டம் வேண்டி இன்னைக்கு ஏராளமான மக்கள் அம்மா காலையும் ஐயா காலையும் விழுகுறாங்க. விழுகுறாங்களா விழையா? அம்மா காலையும் ஐயா காலையும் ஏராளமான மக்கள் விழுந்துகிட்டு இருக்கிறாங்க. நீங்க அப்படிப்பட்டவங்களா இருக்கக்கூடாது. ஆதாயம் கருதியோ, வேலை வேண்டியோ, ஒரு பதவிக்காகவோ, அற்ப உணவுக்காகவோ எக்காரணத்தை முன்னிட்டோம், தேவனை தொழுது கொள்ளாத அற்ப மனிதருடைய காலில் விழாதீங்க. நம்ம தெய்வ பிள்ளைகள், ஒரு போப்பாண்டவர், முதல் போப்பாண்டவர், அவர் என்ன சொல்கிறார், நானும் மனுஷன் தானே, எங்கல்ல ஏயா விழுகிற என்று கேட்கிறார். அது பிரியமானவர்களே, இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிடுகிற பிள்ளைகளாகிய நாம், என் ஆண்டவருடைய பாதத்தில் மாத்திரம்தான் விழனுமே ஒழிய, படைக்கப்பட்ட எந்த மனுஷனுடைய காலையும் விழவே கூடாது. ஹல்லேலூயா. இந்த எடுத்துக்கிறங்க, நாகர்கோயிலுக்கு ஐயா வர்றார். இந்த ஐயாவை பார்க்க எந்த வாலிபன், முதல் வாலிபன் போறானோ, முதல் 10 வாலிபர்களுக்கு உடனடியாக வேலை. அவன் என்ன படிக்கிறானோ அதை பத்தி பிரச்சனை இல்லை, உடனடியாக வேலை, 10,000 ரூபாய் சம்பளத்தில் அப்படின்னு சொன்னாக்கும், இங்கே இருக்கிற சிங்கங்களே, இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், நாங்கள் அறிக்கையிடுவோம் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களே, அவங்க என்ன செய்யணும், இந்த 10 பேரும் போய் முதல்ல ஐயா காலில் உழுவணும் அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்துச்சுனாக்க, எத்தனை பேர் போவீங்க, எத்தனை பேர் போவீங்க என்ன சொல்லும். வேலை கிடைச்சா போதும். வேப்ப மரத்தில் விழுந்தான்னா, ஆல மரத்தில் விழுந்தானா, அரச மரத்தில் விழுந்தா என்ன, வேலையில்லாத நாட்களில் வேலை கிடைச்சாலே போதும்னு சொல்லி விழுகிறவங்க ஏராளம் பேர் உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த லோகத்தில் கொஞ்ச காலம் நம்ம வாழ்வோங்க. இந்த கொஞ்ச காலமும் தெய்வ பயத்தோட தேவனுக்கு உகந்த வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டோம்னாக்கும், மறு உலக வாழ்க்கைன்னு ஒன்று நிச்சயமா உண்டு. அந்த பரிசுத்த வாழ்க்கையில, மறு உலக வாழ்க்கையில, மோட்ச வாழ்க்கையில கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, கஷ்டம் இல்லை, வேதனை இல்லை. என் தேவனை முகமுகமா சந்திக்கிற ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை எதிர்கொண்டு நீங்க வாழணுமே ஒழிய, இங்க போய் விழுந்துட்டா வேலை கிடைக்காதா, அங்க போய் விழுந்துட்டா ஸ்காலர்ஷிப் கிடைக்காதா, இங்க போய் விழுந்துட்டாக்கு ஒருவேளை சோறு கிடைக்காதா என்றல்ல. தேவனுடைய பிள்ளைகள், ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகள், யாருடைய பாதத்தில் விழணும், நீ யாருடைய பாதத்தில் விழணும், யாருடைய பாதத்தில், எனக்கு காது கொஞ்சம் மந்தம் பார்த்துக்கிடுங்க, யாருடைய பாதத்தில் விழணும்,
இன்றைக்கு நீ தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து அறிக்கையிட்டினாக்கும் உன் வாழ்நாள் முழுவதும் இயேசுவின் பாதத்தில் மாத்திரம் விழணுமே ஒழிய வேறெங்கு விழக்கூடாது. ராஜாதி ராஜா தாவீது என்ன சொன்னா தெரியுமா? ஆண்டவரே, உன் சன்னிதானத்தில் உன் ஆலய முற்றத்தில் ஒரு நாள் இருப்பது வேறு இடத்தில் ஆயிரம் நாள் இருப்பதை விட மேலானது என்று சொன்னார். அந்த மேலான ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்றார். இந்த மேலான பாக்கியத்தை நாய்க்கும் நரிக்கும் தூக்கி போடாதீர்கள், பாவம் செய்யாதீர்கள். பாவம் செய்கிற எவனாக இருந்தாலும் இந்த மேலான பாக்கியத்தை நீ தூக்கி எறிந்து விட்டு சாத்தான் போதும், அவனுடைய கூட்டாளிகள் எனக்கு போதும், அவனுடைய ஆதரவு எனக்கு போதும் என்று சொல்லிக்கொண்டு ஓடாதீர்கள், ஓடாதீர்கள். உன் தேவன் ஆண்டவர் என்றார், அவரை நீ ஏற்றுக்கொண்டா என்றார், சாவம் வரைக்கும் அவர் மாத்திரம் எனக்கு போதும், நீ மாத்திரம் போதும் ஐயா. உமக்காக பரிசுத்த உள்ளத்தோடு நேர்மையோடு நான் உன் பாதத்தை மாத்திரம் பற்றி பிடித்துக் கொண்டு கிடப்பேன் என்றிருக்கிற பிரதைக்கினைக்குள் கடந்து வாருங்கள். என் தேவன் சாந்தத்தின் தேவன், அமைதியின் தேவன், உன்னை அரவணைக்கிற தேவன், அன்பு செய்கிற தேவன், உன் பெற்றோரால் உனக்கு கிடைக்காத எல்லா அன்பையும் நான் தருவேன் என்று சொல்கிறார். நான் தருவேன் சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம், நான் உனக்கு நல்ல வேலையை எடுத்து கொடுப்பேன், நான் உனக்கு நல்ல குடும்பத்தை அமைச்சு கொடுப்பேன், நீ மாத்திரம் பரிசுத்தமாக இருந்தால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருவழிபாடு 19:10 திருவழிபாடு 19:10 நான் வானதூதரை வணங்கும் பொருட்டு அவர் காலடியில் விழுந்தேன், ஆனால் அவரோ என்னிடம், வேண்டாம், இயேசுவுக்கு சான்று பகர்ந்த உனக்கும் உன் உடன் பிறப்புகளுக்கும் நான் உடன்மணியாளனே, கடவுளை மாத்திரம் வணங்க வேண்டும். ஒரு வானதூதன் என்ன சொல்றாரு? யோவான் என்ன செய்யறாரு? ஒரு வானதூதனுடைய காலில் போய் விழுகிறார். யோவான் 12 அப்போஸ்தலர்கள் ஒரு ஆள், யோவான் அருமையான மனுஷன். இவர் என்ன செய்யறாரு? போய் ஒரு வானதூதனுடைய காலில் விழுகிறார். அந்த வானதூதன் எந்திரிச்சு நின்று, அடே அப்பா நல்ல விழுவுப்பா, நான் வந்து விண்ணகத்திலிருந்துலாம் வந்திருக்கிறேன், மன்னகத்திலே நான் இருக்கிறேன், நல்ல விழு, உன்னை ஆசீர்வாதம் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு வானதூதன் சொல்லலை. என்ன சொன்னார் யோவானை பார்த்து? நீயாப்பா என் காலில் விழுவுற, நீ எப்படி ஆண்டவருக்கு பணிவிடை செய்கிறியோ, இயேசுவே ஆண்டவன் என்று எப்படி அறிவிக்கிறியோ, அதே போல நானும் பணிவிட தான் செய்கிறேன், உனக்கும் பணியாளன் நான் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அற்புதமானவர்களே, இந்த லோகத்திலே படைக்கப்பட்ட எதையுமே நீங்கள் கடவுள் என்று சொல்லாதீர்கள். படைத்தவர் மாத்திரம்தான் நமக்கு தெய்வம், இயேசு மாத்திரம்தான் நமக்கு ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிடுங்க, தேவன் உங்களிலே மகிமை அடைவார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருடைய பெயர் என்ன? நம்முடைய ஆண்டவருடைய பெயர் என்ன? நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? என்ன செய்ய போகிறீர்கள்? இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை எடுங்க. நீங்க சொல்லும் போது அவங்க கேட்கிறாங்களோ கேட்கலையோ அதை பத்தி பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு காது திறந்திருக்குதோ திறக்கலையோ அதை பத்தி பிரச்சனை இல்லை, சொல்லிக்கிட்டே இருங்க. இயேசுவே ஆண்டவன் சொல்லு, படிக்கும் போது இயேசுவே ஆண்டவன் சொல்லு, விளையாடும் போது இயேசுவே ஆண்டவன் சொல்லு, நீ சாப்பிடும் போது இயேசுவே ஆண்டவன் சொல்லு, தூங்கி திடீர்னு முழிச்சிட்டினா இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லு, ஓடும் பொழுதும் உறங்கும் பொழுதும் இருக்கும் பொழுதும் பாடும் பொழுதும் எல்லா வேளையிலும் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லு, உன் உற்றார் உறவினரிடம் சொல்லு, உன்னுடைய நண்பர்கள்ட்ட சொல்லு, நீ போற இடமெல்லாம் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிடு. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வாய் அறிக்கையிட்டாலும் உன் உடம்பு பரிசுத்தமா இருக்கும். ஒருவன் நடக்கிற பார்த்தா, டேய் இவன் கிறிஸ்தவன்டா, இவன் பரிசுத்தமானவன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வாழணும். இதுக்கு தானே பவுல் சொன்னார், வாழ்வது நான் அல்ல என்னில் இயேசுவே வாழ்கிறார், வாழ்வது நான் அல்ல. சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, வலது கடத்த எடுத்து நெஞ்சில வச்சு அப்படியே அழுத்தி பிடிச்சிக்கோ, நல்லா அழுத்தி பிடிச்சி நெஞ்சு டக்கு டக்குன்னு அடிக்கிறது கேக்குதா? சத்தமா சொல்லு, வாழ்வது நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார், வாழ்வது நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார், நான் வாழ்ந்தால் இயேசுவுக்கே பாவம்
செய்வதை விட இயேசுவுக்காக மரிப்பதே மேல், பாவம் செய்வதை விட சாவதே மேல். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி வல்லமையோடு துதிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமையோடு உரத்த குரலை எழுப்பி இயேசுவே ஆண்டவர் சொல்லுங்க, இயேசுவே வல்லவர் சொல்லுங்க, இயேசுவே நல்லவர் என்று சொல்லுங்க. ஜீவனுள்ள கர்த்தாவே, அப்பா உமை துதிக்கிறோம், உமை போற்றுகிறோம், புகழ்கிறோம். சுவாமி இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை இடுகிற இந்த வாலிபர்கள் மீது உமது வல்லமை இறங்கட்டும், ஜீவாத்மாவுடைய வல்லமை இறங்கட்டும். உலகம் முழுவதும் சென்று, நீ உலகம் முழுவதும் எல்லா மூளை முடக்கும் கடந்து சென்று, இயேசுவே நீ ஒருவரே ஆண்டவர் என்று அறிக்கையிடக்கூடிய கிருபையை இந்த பிள்ளைகளுக்கு கொடுமையா. வல்லமை, வல்லமை இறங்கட்டும், ஜீவாத்மாவுடைய வல்லமை இறங்கட்டும். இந்த நேரமே இறங்கட்டும், இப்பொழுதே இறங்கட்டும். ஜீவ சக்தி கடந்து வரட்டும், பூரண வல்லமை இறங்கி வரட்டும். சுவாமி உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள், சுவாமி அப்பான்னு சொல்ற பிள்ளைகள், கர்த்தாவே இயேசுவேன்னு சொல்ற பிள்ளைகள், கர்த்தாவே ஆசீர்வதியும் ஐயா, ஐயா ஆசீர்வதியும். இயேசுவே பரிசுத்த ஆவியால் ஒருதான் நிரப்பப்பட்டால் ஒழிய இயேசுவே ஆண்டவர் என்று சொல்ல முடியாது என்று வேதம் கூறுகிறதே. நிரப்பும் ஐயா, நிரப்பும் கர்த்தாவே. இப்பவுதே இந்த வாலிபர்களை நிரப்பும், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற எல்லாரையும் நிரப்பும், இந்த நேரத்திலே நிரப்பும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஜீவனுள்ள தேவன் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் நாளையும் மாறாத தேவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென், 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 ஆமென்.